எந்த ஸ்டேட்டுமே இந்தியாவில் செய்யாத ஒரு விஷயம், எந்த மாநிலங்களுமே இந்தியாவில் முன்னெடுக்காத ஒரு விஷயம். ஏழு மிக முக்கியமான சில விஷயங்கள் நம்ம பேசியாக வேண்டியிருக்கு. மக்கள் நல்வாழ்வுத்துறை அப்படின்னு புதிதாக பெயர் வச்சிருக்கக்கூடிய இந்த கிரைசிஸை கையாளக்கூடிய அந்த அமைச்சர் யார் அப்படின்னு சொல்லி எல்லாருமே பார்த்துட்டு இருக்கும்போது, அவருடைய மகனை ஃபர்ஸ்ட் வேவ்ல இவர் வந்து இந்த கோவிட் கிரைசிஸில் இழந்திருக்காரு. சென்னையில் இருந்து எல்லா மாநிலங்களும் போகிறதுக்காக 3800 பேருந்துகள் சென்னையிலிருந்து மட்டும் இயக்கப்பட்டுச்சு. அவர் பதவியேற்ற உடனே சொன்ன ஒரு விஷயம், நான் வந்து என் செல்ஃபோன் நம்பரை தரேன், யார் வேணால் எப்போ வேணால் நீங்கள் எனக்கு கூப்பிடலாம், உங்களுடைய தேவைகள் உடனடியாக பூர்த்தி செய்யப்படும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அம்மா உணவகங்கள் இயங்கும், டாஸ்மாக் மூடப்படும். ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கூட இந்த அறிவிப்பு அப்படின்றது வரவேற்கத்தக்க ஒரு அறிவிப்பு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. எனக்கு பொய்யுரையோ புகழ்ச்சியுரையோ தேவை, எனக்கு உண்மையை மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை, என்னை பாராட்டணுங்கிற எதிர்பார்ப்பு எனக்கு இல்லை. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கோவிட் சிச்சுவேஷன், கோவிட் கிரைசிஸ் அப்படின்றது இன்னைக்கு எல்லா இடத்துலையும் இருந்துகிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் நியூவாக ஃபார்மாக இருக்கக்கூடிய கவர்மெண்ட் இந்த சிச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்ற குவஸ்டின் எல்லா மீடியாலையும் பப்ளிக் பிளேசஸ்லையும் பேசப்படுறது நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ கவர்மெண்ட் இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்றது எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட், ஃபார் எக்ஸாம்பிள், May 7th தான் இந்த கவர்மெண்ட் அப்படின்றது முதலமைச்சராக இப்போ இருக்கக்கூடிய முதலமைச்சர் பொறுப்பேற்கிறாங்க. அதற்கு முன்னாடியே அந்த ரிசல்ட் வந்ததுலேருந்து ஒரு 3 நாட்கள் அவங்க செஞ்ச விஷயத்துலேருந்து நம்ம இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு இருக்கக்கூடிய சிச்சுவேஷனில் இந்தியாவில் எந்த ஸ்டேட்லேயுமே இல்லாத ஒரு ஆப்ஷன். நீங்கள் யாராவது இந்த கிரைசிஸை பற்றி எழுதக்கூடிய ஜேர்னலிஸ்டினுடைய எல்லாருடைய குரல் வலையும் நெருக்கக்கூடிய இந்த சிச்சுவேஷனில் தமிழ்நாட்டில் இன்னைக்கு இருக்கக்கூடிய சிஎம் சுகாதாரத்துறை செயலாளர் மூலியமாகவும் மருத்துவ செயலாளர் மூலியமாகவும் ஒரு தலைமை செயலாளர் மூலியமாகவும் ஒரு அறிவிப்பை வெளியிட்டாங்க. அந்த அறிவிப்பு என்ன அப்படின்னு சொன்னால், எல்லா ஜேர்னலிஸ்ட்டுமே முன்களப் பணியாளர்கள், தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் இந்த கொரோனா கிரைசிஸ் சார்ந்த எல்லா விஷயங்களையும் மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போய் சேர்த்துறதுக்கான எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் எல்லா சலுகைகளும் முன்களப் பணியாளர்களாக அவர்களை அறிவித்ததுலேருந்து இந்த கவர்மெண்ட்டோட ப்ராசஸ் அப்படின்றது ஸ்டார்ட் ஆச்சு. அதற்கு அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ், தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய எல்லா ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்லையும் 50% பெட்ஸ் அப்படின்றது கோவிட் பேஷண்ட்ஸுக்கு ஒதுக்கணும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வாங்கக்கூடிய கட்டணம் அப்படின்றது அவர் ஒரு வரமுறைக்குள்ளே இருக்கணும். இன்றைக்கி வந்து அந்த காப்பீட்டுத் திட்டத்தின் கீழே வாங்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் அப்படின்றது உருவாயிருக்கு. அதற்கு அடுத்து என்ன அப்படின்னா, வார் ரூம் அப்படின்ற அந்த கான்செப்ட். இன்னைக்கு இந்தியாவுக்கே எக்ஸாம்பிளாக இருக்கக்கூடிய அந்த வார் ரூம், இங்கே ஆக்சிஜன் சிலிண்டர் இருக்கலாம், சில இடத்துல ஆக்சிஜன் சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்படலாம், இதை எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணுற விதத்தில் வார் ரூம் அப்படின்ற கான்செப்ட் சென்ட்ரலைஸ்டாக சென்னையிலிருந்து இயங்க ஆரம்பிச்சுது. அந்த வார் ரூமின் மூலமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் தட்டுப்பாடாக இருந்தாலும் சரி, பெட்டு தட்டுப்பாடாக இருந்தாலும் சரி, சீர் செய்வதற்கான ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. அதை கண்காணிக்கிறதுக்கு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டுச்சு அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. அதற்கு அடுத்து இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டே இருந்தால் கூட, ரெம்டெசிவர் அப்படின்ற அந்த மருந்து அப்படின்றது சென்னையில் மட்டுமே கிடச்சிட்டு இருந்துச்சு. அது தமிழ்நாடு முழுவதும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை வந்ததுமே ஏற்படுத்தினாங்க. ஓகே, இப்போ ஆக்சிஜன் இருக்குது, இப்போ மருந்து இருக்குது, எல்லாமே சரிப்படுத்தியாச்சு. ஆனால் பணி செய்யக்கூடிய பணியாட்கள் தேவை, நர்சஸ் தேவை அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருந்தபோது 1212 நர்சஸ் இவங்கெல்லாம் டெம்பரவரியாக பணியாற்றி கொண்டிருந்த வேலை செஞ்சு கொண்டிருந்தக்கூடிய நர்சஸ்ஸு 1212 பேரை உடனடியாக பர்மனெண்ட் ஆக்கி இந்த அரசு வந்து ஒரு ஜியோவை போட்டாங்க. இது எல்லாமே May 7th முன்னாடி வரைக்கும் நடந்த ஒரு விஷயங்கள். அதாவது அவங்க எலெக்ஷனில் ஜெயிச்சிடுறாங்க, இன்னும் பதவி ஏற்கலை, பதவி ஏற்பு அப்படின்றது May 7th தான் நடந்துச்சு. May 7th மிக முக்கியமான சில விஷயங்கள் நம்ம பேசியாக வேண்டியிருக்கு. 5 முக்கியமான திட்டங்களை கையெழுத்து போட்டாங்க. இதில் கோவிட் ரிலேட்டடாக ஏதாவது கையெழுத்து போடப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு இருந்தபோது 2 விஷயங்கள் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயங்களாக இருக்குது. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஃபினான்ஷியல் ப்ராப்ளம், பொருளாதாரமும் வாழ்வாதாரமும் இழந்து கிடக்கக்கூடிய மக்களுக்கு அவங்களுடைய வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்கிற வகையில் 4000 ரூபாய் அரசின் சார்பில் வழங்கப்படும். இந்த மந்த்து 2000 ரூபாய் வழங்கப்படும், அடுத்த மாதம் 2000 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்ற திட்டம் ரொம்பவே வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்துச்சு. அதற்கடுத்து ஆவின் பாலினுடைய விலை அப்படின்றது 3 ரூபாய் குறைப்பு அப்படின்ற ஒரு விஷயம். இன்னைக்கு சிச்சுவேஷனில் புரோட்டீன் தரக்கூடிய மக்கள் பிள்ளைகள் சின்ன குழந்தைகள் பயன்படுத்தக்கூடிய ஆவின் பாலில் 3 ரூபாய் குறைச்சிருக்கிறது அப்படின்றதும் இந்த கோவிட் சிச்சுவேஷனில் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். இதெல்லாம் போய்கிட்டு இருக்கும்போது தான் 33 அமைச்சர்கள் பதவியேற்றாங்க. இதில் நம்ம எல்லாருமே கூர்ந்து கவனித்த விஷயம் யார் அப்படின்னு சொன்னால், இந்த கோவிட் கிரைசிஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த அமைச்சர் யார், மக்கள் நல்வாழ்வுத்துறை அப்படின்னு புதிதாக பெயர் வச்சிருக்கக்கூடிய இந்த கிரைசிஸை கையாளக்கூடிய அந்த அமைச்சர் யார் அப்படின்னு சொல்லி எல்லாருமே பார்த்துட்டு இருக்கும்போது, எல்லாருக்குமே ஷாக்கிங்காக ஒரு சூப்பரான ஒரு அமைச்சரை வந்து நியமித்தாங்க. அந்த அமைச்சருடைய நியமிப்பு அப்படின்றது வந்து எல்லாராலையும் பாராட்டப்பட்டுச்சு. ஏன் பாராட்டப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா,
அவர் வந்து சென்னை மேயரா இதுக்கு முன்னாடி இருந்தவர், சென்னையில இந்த மாதிரி பேரிடர் காலங்களை கையாண்டவர், மழை வெள்ளங்களின் போது களத்தில் நின்று போராடினவர், அப்படிப்பட்ட பல, அதாவது திமுகவின் மீது விமர்சனங்கள் வைக்கணும், ஆட்சியின் மீது விமர்சனங்கள் வைக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் கூட இவர் வந்து கரெக்டான ஒரு செலெக்ஷன் தான்ப்பா அப்படின்னு சொல்றாங்க. அது ரெண்டு ரீசன் இருக்குங்க. ஒரு ரீசன், இவர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஹேண்ட் அப்படின்றது. ரெண்டாவது ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, இவருடைய மகனை ஃபர்ஸ்ட் வேவ்ல இவர் வந்து இந்த கோவிட் கிரைசிஸ்ல இழந்திருக்காரு. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ்டாகவும் உணர்ச்சிகரமாகவும் உணர்வு பூர்வமாகவும் இந்த விஷயத்தை கையாளக்கூடியவர் அப்படின்ற காரணத்தினால தான் அண்ணன் மா சுப்பிரமணியம் அவர்களை வந்து சுகாதாரத்துறை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக நியமிக்கிறாங்க. நியமிக்கப்பட்ட உடனே அவர் செஞ்ச விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, சென்னையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான மருத்துவமனைகளில் உடனடியாக போய் கள ஆய்வு செய்கிறாரு. அந்த அங்கே அட்மிட் பண்ணப்பட்டிருக்கக்கூடிய நோயாளிகள்கிட்ட உங்களுக்கு என்ன தேவை இருக்குது அப்படின்ற குறைகளை அந்த பிபிஇ கிட்டுலாம் போட்டுக்கிட்டு அவரே போய் கேட்டு அந்த ஆய்வுக் கூட்டங்கள் நடந்து அவர்களுக்கான உடனடியாக மருத்துவமனைகள் என்னென்ன தேவை அப்படின்ற டேட்டாவை அனலைஸ் பண்ணிக்கிறாரு. அதற்கடுத்து ஒரு அறிவிப்பு, முக்கியமான அறிவிப்பு வெளியே வருது. என்ன அறிவிப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தா, தமிழ்நாடு முழுக்க சித்தா ஆயுர்வேதா யுனானி மருத்துவமனைகள் உருவாக்கப்படும் அப்படின்ற அறிவிப்பு. இந்த அறிவிப்பின் மூலமா என்ன ஒரு ப்ராப்ளம் சால்வ் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, பேசிக்கா அதாவது பிரிலிமினரி ஸ்டேஜில் இருக்கக்கூடிய கோவிட் இஷ்யூ உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த மருத்துவமனைகளில் நீங்கள் வந்து சிகிச்சை பெறலாம். இதன் மூலயமா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த ஆதி மருத்துவமாக பார்க்கப்படுற சித்த மருத்துவத்திற்கு வாய்ப்பு கொடுத்ததாகவும் ஒரு பார்வை இருக்கு. இன்னும் சொல்லணும் அப்படின்னு சொன்னால், மருத்துவமனைகளுடைய தட்டுப்பாடுகளை போக்குறதுக்கான ஒரு வசதியாகவும் இது இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கப்படுது. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்லயே லாக்டவுன் அப்படின்ற ஒரு விஷயமும் இருந்துச்சு. அந்த லாக்டவுன் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணப்பட்டுச்சா அப்படின்ற ஒரு விஷயமும் இருந்துச்சு. அந்த லாக்டவுனுடைய கைட்லைன்ஸ் அப்படின்றது, ரெண்டு நாளைக்கு முன்னாடியே நாங்கள் லாக்டவுன் அறிவிக்க போகிறோம், எல்லாம் அவங்க ஊருக்கு போகிறவங்க போயிடலாம் அப்படின்ற அடிப்படையில் சென்னையில் இருந்து எல்லா மாநிலங்களும் போகிறதுக்காக 3800 பேருந்துகள் சென்னையிலிருந்து மட்டும் இயக்கப்பட்டுச்சு. அந்த துறையினுடைய அமைச்சரை எந்த நேரத்தில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அப்படின்ற ஒரு விஷயமும் இருந்துச்சு. ஸோ இந்த சுகாதாரத்துறை அமைச்சரை பற்றி பேசும்போது சொல்ல மறந்த ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னால், அவர் பதவியேற்ற உடனே சொன்ன ஒரு விஷயம், நான் வந்து என் செல்ஃபோன் நம்பரை தரேன், யார் வேணால் எப்போ வேணால் நீங்கள் எனக்கு கூப்பிடலாம், உங்களுடைய தேவைகள் உடனடியாக பூர்த்தி செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே, இந்த லாக்டவுனில் அடுத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த டாஸ்மாக் அப்படின்ற விஷயம். போன முறை எல்லா மக்களும் சாதாரண மக்களும் கோரிக்கை வச்சது, இந்த டாஸ்மாக் மூடணும் அப்படின்னு சொல்லி, அம்மா உணவகங்கள் இயங்கும், டாஸ்மாக் மூடப்படும் அப்படின்ற ஒரு அறிவிப்பு மிகப்பெரிய ஒரு அறிவிப்பாக பார்க்கப்பட்டுச்சு. எதிர்கட்சியாக இருக்கக்கூடியவர்கள் கூட, உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னால் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கூட, இந்த அறிவிப்பு அப்படின்றது வரவேற்கத்தக்க ஒரு அறிவிப்பு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த விஷயங்கள் போயிட்டு இருக்கும் போதே முதலமைச்சராக பதவியேற்றுக்கிட்ட அன்னைக்கே ஒரு விஷயம் நடந்துச்சு. என்ன விஷயம் அப்படின்னா, அதிகாரிகள் கூட ஒரு ஆலோசனை கூட்டம் நடந்துச்சு. அந்த ஆலோசனை கூட்டத்தில் சொல்லப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு பொய்யுரையோ புகழ்ச்சியுரையோ தேவையில்லை, எனக்கு உண்மையை மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் என்னை பாராட்டணுங்கிற எதிர்பார்ப்பு எனக்கு இல்லை, உண்மையை சொல்லுங்கள், மக்கள்கிட்ட நம்ம உண்மையை எடுத்துகிட்டு போனால் மட்டும்தான் விழிப்புணர்வு ஏற்படுத்த முடியும், பொய் உரைகள் பொய்யறது அந்த புகழ்ச்சி உரைகள் எனக்கு தேவையில்லை என்ற அறிவிப்பு இந்த முதலமைச்சர் கிட்டேருந்து வந்துச்சு. இது தமிழ்நாடு அரசியலில் ரொம்பவே கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருந்துச்சு. அந்த அறிவிப்புக்கு அடுத்து இன்றைக்கு சூழ்நிலையில் அந்த பிரைம் மினிஸ்டருக்கு ஒரு கடிதம் எழுதப்பட்டுச்சு. என்ன கடிதம் அப்படின்னா, தமிழ்நாட்டினுடைய உணவு அதாவது ஆக்சிஜன் தேவை அப்படின்றது 500 மெட்ரிக் டன் இருக்குது, நீங்கள் ஒதுக்கிட்டு இருக்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது, தமிழ்நாட்டிற்கு 500 மெட்ரிக் டன் ஆக்சிஜன் தேவை அப்படின்னு சொல்லி ஒரு கடிதம் எழுதப்பட்டுச்சு. மத்திய அரசும் தமிழ்நாட்டிற்கு வழங்குச்சு அப்படின்ற ஒரு விஷயமும் இதில் குறிப்பிடப்பட வேண்டிய விஷயமா இருக்குது. அப்புறம் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மருத்துவமனைகளுக்கு 100,000 உணவு பொட்டலங்கள் இந்து அறநிலையத்துறையின் சார்பில் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி அந்த கன்சர்ன் மினிஸ்டராக இருக்கக்கூடிய அண்ணன் சேகர் பாபு அவர்கள் அறிவிக்கிறாங்க. இதன் மூலயமா மருத்துவமனையில் இருக்கக்கூடியவர்களுக்கான அந்த உணவு தட்டுப்பாடு அப்படின்றது நீக்கப்பட்டுச்சு. அதற்கப்புறம் தமிழ்நாட்டுக்கு தேவையான இந்த தடுப்பூசிகள் அப்படின்றது வேறு மாநிலங்களிலிருந்து வாங்கிறதுக்கான முயற்சிகள் அப்படின்றது முன்னெடுக்கப்பட்டிருந்துச்சு. அப்புறம் ஃபஸ்ட்டு இதற்கு முன்பு இருந்த கவர்மெண்ட்டில் முன்கள பணியாளர்களாக ஃபஸ்ட்டு வேவில் சரி இந்த முன்பு இருந்த கவர்மெண்ட்லேயும் சரி ஏறத்தாழ ஒரு 42 பேர் இறந்து போயிருந்தாங்க. அந்த 42 பேரினுடைய அவர்களுக்கு தேவைப்படக்கூடிய அந்த உதவித்தொகை அப்படின்ற 25 லட்சம் ரூபாய் அவர்களுடைய குடும்பங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்றதும் ரொம்ப ரொம்ப ஒரு கவனிக்க வேண்டிய, நம்ம பேச வேண்டிய ஒரு விஷயமா இருந்துச்சு. அப்புறம் இந்த தடுப்பூசிகள் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது, மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு வழங்கியிருக்கக்கூடிய தடுப்பூசிகள் அப்படின்றது போதுமான வகையில் இல்லை, ஒரு 13 லட்சம் தான் வழங்கியிருக்காங்க, அது எங்களுக்கு கண்டிப்பாக 10 இது போதாது அப்படின்ற காரணத்தினால எந்த ஸ்டேட்டுமே இந்தியாவில் செய்யாத ஒரு விஷயம், எந்த மாநிலங்களுமே இந்தியாவில் முன்னெடுக்காத ஒரு விஷயம், நாங்கள் வந்து உலகளாவிய ஒப்பந்த புள்ளிகளின் அடிப்படையில் குளோபல் மார்க்கெட்டில் மருந்து வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லி தடுப்பூசிகள் வாங்க போகிறோம்னு சொல்லி இந்த நம்முடைய கவர்மெண்ட், இந்த நியூ ஃபார்மாக இருக்கக்கூடிய கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க. இது ரொம்ப ரொம்ப வரவேற்க வேண்டிய ஒரு விஷயமா எல்லா ஊடகங்களும் எழுதிச்சு.
அதற்கு அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த நிவாரணங்கள் வழங்குறதுக்கும் தடுப்பூசிகள் வாங்குறதுக்கும் இந்த மாதிரி இன்றைக்கு இருக்க சூழ்நிலை பட்ஜெட் அப்படின்ற விஷயம் ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்பட்டுச்சு. அதற்கு இந்த கவர்மெண்ட் செஞ்ச விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, அவர்களுடைய கட்சியா இருக்கக்கூடிய திமுகவினுடைய சார்பிலேயே முதலமைச்சருடைய நிவாரண நிதிக்கு 1 கோடி ரூபா வழங்கினாங்க. அந்த 1 கோடி ரூபா மட்டும் இல்லை, நீங்கள் வந்து எல்லா பெரிய பெரிய அதிகாரிகள் பெரிய பெரிய இங்கே இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் இங்கே இருக்கக்கூடிய நடிகர்கள் எங்களுக்கு நிதி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு, அந்த அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்டர் என்ன அப்படின்னு சொன்னால், முதலமைச்சருடைய நிவாரண நிதிக்கு வழங்கப்படுகிற நிதிகள் எல்லாமே டிரான்ஸ்பரன்சியாக இருக்கும், எல்லாருமே பார்க்க முடியும், நாங்கள் அதை எப்படிலாம் செலவு செய்வோம்னு எல்லாத்துக்குமே கணக்காட்டுவோம்னு சொல்லி அந்த அடிப்படையில் அந்த நிதிகள் வாங்கப்பட்டுட்டு இருக்கு, எல்லோரும் கொடுத்துட்டு இருக்காங்க. அதற்கு அடுத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸ், இந்த ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸ் நீங்கள் வந்து இவ்வளோதான் வாங்கணும், இந்த இதுதான் உங்களோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்றது நியமிக்கப்பட்டுச்சு. கோவிட் பெட் அப்படின்ற ஒரு ஆப்பின் மூலமாக தமிழ்நாடு முழுக்க எந்தெந்த இடத்துல எவ்வளோ எவ்வளோ பெட்ஸ் இருக்குது, உங்கள் நியர்பை ஹாஸ்பிட்டல் எது, அந்த ஹாஸ்பிட்டலில் எவ்வளோ பெட் அவைலபிலிட்டி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கோவிட் பெட் அப்படின்ற ஒரு ஆப் கொண்டு வரப்பட்டுச்சு. 250 கார்களில் சென்னையில் வந்து இப்போ முதற்கட்டமாக ஆக்சிஜன் சப்போர்ட்டோட கார்களில் வந்து ஒரு பிரைமரி அந்த ஹெல்த் ஃபெசிலிட்டிக்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட்டுருக்கு. அந்த கார்கள் ஆக்சிஜன் சிலிண்டர் பொருத்தப்பட்டிருக்கு, உடனடியாக நம்ம அதில் சிகிச்சை பெறதுக்கான வாய்ப்புகள் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. அதற்கப்புறம் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இன்றைக்கி வந்து சிங்கப்பூர் தைவான் போன்ற நாடுகள்லேருந்து தமிழ்நாட்டிற்கு தேவையான அந்த ஆக்சிஜன் சிலிண்டர்ஸை வந்து, அந்த ஆக்சிஜன் சேமிக்கக்கூடிய அந்த சிலிண்டர்ஸை வந்து இந்த அரசு அப்படின்றது வாங்கியிருக்கு. அதை விட ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்டர் சொல்கிறாங்க என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு தேவையான அந்த ஆக்சிஜன் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு வந்து நம்ம வாங்கியிருக்கோம், வேற கண்ட்ரீஸ்ல இருந்து நம்ம வந்து தமிழ்நாட்டுக்கு வாங்கியிருக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்லப்படுது. இந்த ஆக்சிஜன்ஸ் நம்ம இறக்குறோம் அப்படின்ற போது தமிழ்நாட்டினுடைய அந்த ஆக்சிஜன் தட்டுப்பாடு அப்படின்றது 3 நாட்களில் நம்ம வந்து குறைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. 150 இடங்களில் வந்து சென்னையில் மட்டும் தடுப்பூசி முகாம்கள் நடத்தப்பட்டுக்கிட்டு இருக்கு. அந்த தடுப்பூசி முகாம்கள் தமிழகம் முழுவதும் விரிவுபடுத்தும், அதுக்கான ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டெப்பாக தான் சென்னையில் மட்டும் 150 இடங்களில் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயமும், அந்த தடுப்பூசி விஷயமும் இருக்கு. அப்புறம் வந்து மருந்துகள், தடுப்பூசிகள் யாராவது கள்ளச்சந்தையில் விற்றாங்க அப்படின்னு சொன்னால் அவர்கள் மீது உடனடியான குண்டர் தடுப்பு சட்டம் பாயும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு இருக்க சிச்சுவேஷனில் ஆக்சிஜன் தேவையிலிருந்து, மருந்து தேவையிலிருந்து, பொருளாதார தேவையிலிருந்து நமக்கான எல்லா தேவைகளையும் இந்த அரசு ரொம்ப ஸ்பீடாக ஃபாஸ்ட்டாக செஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. இதை எப்படி செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, மே 7 தான் முதலமைச்சராக பதவி ஏற்கிறாங்க. மே 7 துவங்கி இன்னைக்கு கிட்டத்தட்ட 15 நாள் ஆயிருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 8 நாட்களில் அவர்களால் முடிஞ்ச எல்லா ஸ்டெப்ஸையும் முன்னெடுத்திருக்கிறாங்க. இது ரொம்பவே வரவேற்க வேண்டிய விஷயமாக தான் இருக்குது. அவங்களால முடிஞ்ச எல்லா விஷயமே அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அஸ் அ காமன் சிட்டிசன், அஸ் அ காமன் பப்ளிக்காக நம்ம செய்ய வேண்டிய சில விஷயங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, கவர்மெண்ட் கிட்ட நம்ம வேணுங்கிற விஷயங்களை கேட்குறோம், அதே மாதிரி கவர்மெண்ட் சொல்லக்கூடிய விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணணும். கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வீட்டுக்குள்ளேயே இருங்க, சோஷியல் டிஸ்டன்சிங்கை ஃபாலோ பண்ணுங்கள், லாக்டவுனை ஃபாலோ பண்ணுங்கள், கொஞ்ச நாட்கள் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா நிச்சயமாக வந்து நம்ம இதிலிருந்து வெளியே வந்துடலாம். நாங்கள் அதுக்கான நெசசரி ஸ்டெப்ஸை எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படின்றதுக்கான எக்ஸாம்பிளாக தான் நான் இது எல்லாத்தையுமே சொல்லியிருக்கேன். கவர்மெண்ட் எடுத்துருக்கக்கூடிய நெசசரி ஸ்டெப்ஸ், எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை நான் உங்கள்கிட்ட பட்டியலிட்டிருக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச சில விஷயங்களையும் நம்ம கேட்போம். அன்னெசரியாக கவர்மெண்ட்டை க்வெஸ்டின் பண்ணாமல் நம்மளும் முடிஞ்ச அளவுக்கு கவர்மெண்ட்டை சப்போர்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி விஷயங்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை பாருங்கள். நன்றி.